துருக்கி நாட்டின் 99வது தேசிய குடியரசு தினம் காளிமுகத்துழல் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் துருக்கிய தூதுவர் ஆர்டிபெட் செக்ரூசி குழு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த, சுற்றாடல் துறை அமைச்சர் நசீர் அகமட் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டு இலங்கை துருக்கி நட்புறவுகள், இலங்கை நாடு இலங்கையின் அனர்த்தங்களின் போது உதவிய திட்டங்கள் மற்றும் துருக்கி இலங்கை நாடுகளுக்கிடையே கல்வி அபிவிருத்தி பற்றியும் உரையாடினார்கள். இந்நிகழ்வின் போது துருக்கி நாட்டின் 99வது ஆண்டின் குடியரசு தினத்திற்கான கேக்கினை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன மற்றும் துருக்கி தூதுவர் இணைந்து வெட்டி பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி, நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச, வெளிநாட்டு தூதுவர்கள், துருக்கி நாட்டவர்கள், முப்படை தளபதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இம்தியாஸ் ஃபாகிர் மாகார், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹாக்கிம், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.